மதுரை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே கேசி திருச்சி வலையொளி வழியாக திருப்பலியை பார்த்து செபித்து கொண்டிருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனின் ஆசிரையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உன்னதமான திருப்பலியிலே சிறப்பாக இந்த திருப்பலியை பார்த்து செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இறைவன் உங்களுக்கு நிறைவான ஆசிரையும் ஆற்றலையும் தருவாராக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மாற்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். தேவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவுமாக என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் செயல்களை உமது திருவுளத்துக்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறுவும் அன்பு திருமகனின் பெயரா நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட என்னாலும் தகுதி பெறுவோமாக. நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். இதோ உமது திருவுளத்தை நிறைவேற்ற வருகிறேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம்.
இயல் பத்து இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பத்து வரை. சகோதர சகோதரிகளே, வரப்போகும் நலன்களின் உண்மை உருவை திருச்சட்டம் எடுத்து காட்டவில்லை. அது அவற்றின் நிழலாக மட்டுமே உள்ளது. எனவேதான் ஆண்டுதோறும் இடைவிடாமல் செலுத்தப்படும் அதே பலிகளால் வழிபட வருபவர்களை நிறைவுள்ளவர்களாக்க அதற்கு வலிமை இல்லை. அவ்வாறு இருந்திருந்தால் பலி செலுத்துவது நின்றிருக்கும் அல்லவா? ஏனெனில் வழிபடுபவர்கள் ஒரே முறையில் தூய்மை அடைந்திருந்தால் பாவத்தை பற்றியே உணர்வு அவர்களிடம் இராதே. மாறாக பாவங்கள் நீங்கவில்லை என்பதை அந்த பலிகள் ஆண்டுதோறும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றன. ஆம், காளைகள் வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன், என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை, இவை உமக்கு உந்தை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை நீக்கிவிடுகின்றார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவர் ஆக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவர் கண்ணோக்கினார் இத்தாழ் நிலையை அவர் உயர்த்தி விட்டார். இனிமேல் பல தலைமுறைகள் என்னை போற்றிடுமே. இதனால் என்னை பேறு பெற்றவள் என்றிடுமே. இறைவனை எனதுள்ளம் போற்றுதே, நீபரம் கடவுளை நினைத்து மகிழுதே. இப்போதும் எப்போதும் அவர் மடியில் நான் அடிமை. இறைவனை எனதுள்ளம் ஏற்றி போற்றுதே, பேப்பரா கடவுளை நினைத்து மகிழுதே. Hallelujah, Hallelujah, Hallelujah.
Alleluia, 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 Alleluia. Tandaye, vinnukkum annukkum aandavare, ummaye pootrugindren. ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 31 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உன்னதமான திருப்பலின் வழியாக ஏராளமான சகோதர சகோதரிகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள். நிறைய நிறைய அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். இந்த உன்னதமான நாளிலே இன்றைய நாள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு கருத்தை நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். கடவுளின் திருவுளம், கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவது எப்படி என்ற ஒரு சிந்தனையை இன்றைய நாளில் இந்த திருப்பலின் வழியாக நாம் அனைத்து குடும்பங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் இன்றைய நற்செய்தி ஒரே ஒரு கருத்தை பதிவு செய்கிறது. அதாவது கடவுளின் திருவுளத்தை எப்படி நிறைவேற்றுவது, கடவுளின் திருவுளத்தின் வழியாக நடந்தால் நாம் அடைகிற பயன்கள் என்ன என்ற உன்னதமான செயல்பாடுகளை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். பிரியமான இன்றைய நாளிலே ஒரு சில இறை வார்த்தைகளை நீங்கள் மனதில் பதிய வைத்து இந்த இறை வார்த்தை சொல்லுகிற கருத்தை நாம் வாழ்வாக்கிட உங்களை இந்த திருப்பலின் வழியாக அழைப்பு கொடுக்கிறேன். என்னுடைய மறையுறையும் அப்படித்தான் இருக்கும். நான் எப்பொழுதுமே என்னுடைய மறையுறையை இறை வார்த்தையின் வழியாக எடுத்து செல்வது வழக்கம். ஆகவே இறை வார்த்தை ஒரு கருத்து, அடுத்த இறை வார்த்தை ஒரு கருத்து, இப்படியாக நாம் ஜெபிப்பதற்கும் சிந்தனை செய்வதற்கும் அந்த நாளில் அந்த இறை வார்த்தையை நாம் இன்னும் ஆழமாக சீர்தூக்கி பார்ப்பதற்கும் இந்த இறை வார்த்தை எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இல்லத்தில் அமர்ந்திருப்பவர்கள், இந்த வலையொலி வழியாக திருப்பலியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் திருவிவிலியும் இருந்தால் நீங்கள் உங்களுடைய கை கரங்களிலே திருவிவிலியத்தை பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் படித்து அதை பார்த்து வாசிக்கிற போது உங்கள் மனதிலே அதை பதிகிறது. அதை இன்னும் ஆழமாக சிந்திக்க உங்களுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். சும்மா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து மனசுக்குள்ளே ஏறுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் விவிலியம் படிக்க தெரிந்தவர்கள் எல்லோரும் திருவிவிலியம் எடுத்து வைத்து கொண்டு நான் சொல்கிற ஒவ்வொரு இறை வார்த்தையும் நீங்கள் ஆழமாக சிந்தித்து வரும்படியாக அன்போடு அழைக்கிறேன். அன்னை மரியாள் வெளியே நின்று கொண்டிருக்கிறார். இன்று நிச்சயத்தில் பார்க்கிறோம் அன்னை மரியாள் வெளியே நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவரை பார்க்க தன்னுடைய உறவுகளோடு வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று அங்கே இருந்தவர்களிடம் சொல்லி அவரை அழைத்து வருமாறு கேட்கிறார். அவர்களும் சொல்கிறார்கள், உன்னுடைய தாயும் சகோதர சகோதரிகளும் வெயிட் பண்ணுறாங்க, கொஞ்சம் காத்துன்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
அன்னை மரியாளை வைத்துத்தான் அந்த இறைவார்த்தை சொல்கிறார். பல சகோதர சகோதரிகளும் அன்னை மரியாளை அன்று இயேசு கிறிஸ்துவே ஒரு ஏளனமாக தானே பார்க்குறாரு, அன்னை மரியாளைக்கு அவ்வளோ முக்கியம் இல்லையே என்று பல நபர்கள் இப்படியாக வாதாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த இறைவார்த்தையை மையமாக வைத்து அன்று இயேசு கிறிஸ்து ஆழமாக சொல்கிறார், அன்னை மரியாதை வைத்துத்தான் இந்த இறைவார்த்தையே பேசுகிறார். என் ஆண்டவரின் என் தேவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவள் என் அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாதை வைத்துத்தான் என் அன்னை மரியாதை போல யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்கள்தான் என் தாயும் என் சகோதரம் என் உறவுகளும் என்று அன்று இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அன்னை மரியாளை ஓரமாக ஒதுக்கவில்லை, அன்னை மரியாள் தான் மையம். அங்கே சொல்கிற இறைவார்த்தையை முழுக்க முழுக்க அன்னை மரியாள் தான் மையம். அன்னை மரியாளை போல ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அழகாக சொல்கிறார். ஆக இறைவார்த்தையை நீங்கள் கொஞ்சம் மனசில் ஏற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். முதல் இறைவார்த்தை, இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவர்கள் எப்படியாக வாழ்வார்கள் என்ற ஒரு அழகான ஒரு பகுதியை நான் உங்களுக்கு விளக்க ஆசைப்படுகிறேன். ஒன்று, லூக்கா நற்செய்தியிலே அன்னை மரியாளுக்கு வானத்தூதர் சொன்ன இறைவார்த்தையிலிருந்து நான் தொடங்குகிறேன். ஏன்னா அன்னை மரியாள் தான் இன்றைய நற்செய்தியினுடைய மையமாக இருக்கிறார். ஆக அன்னை மரியாளுக்கு சொன்ன வார்த்தையிலிருந்து என்னுடைய மறையுரையை நான் துவங்குகிறேன். பிறகு லூக்கா நற்செய்தியில் 1:37 வானத்தூதர் அழகாக சொல்கிற ஆண்டவரை ஆண்டவர் அன்னை மரியாள் பார்த்து, கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்று அன்னை மரியாளை பார்த்து சொல்கிறார். அன்னை மரியாளும் அதை ஏற்கிறார். இறைவனின் திருவுளம் என்பது முதலிலே இறைவன் தான் எனக்கு எல்லாம், இறைவனால் தான் எனக்கு எல்லாம் முடியும் என்பதை முதலில் ஏற்க வேண்டும். அவர்களால் இறைவன் திருவுளத்தை ஃபஸ்ட்டு முதலாவதாக அவர்கள் நிறைவேற்றுபவர்களுக்கு தொடக்கமாக அமைகிறது. நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் இறைவனை ஒரு பக்கமாக வைக்கிறார்கள். அவர்கள் முக்கியமாக இருப்பது உலகம் சம்பந்தமான பொருள்கள், உலகம் சம்பந்தமான ஆடம்பரங்கள் அவர்களுக்கு முதன்மையாக வைக்கிறார்கள். இறைவனை ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். தவறு. இறைவன் தான் எனக்கு எல்லாம், அவரால் இயலாது எதுவுமே இல்லை, அவர்தான் என் வாழ்வின் மையம் என்று யார் ஒருவர் உருவாக்குகிறார்களோ, தன்னை சீர்தூக்கி பார்க்கிறார்களோ, அவர்கள் இறைவன் திருவுளத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அன்னை மரியாளும் அதை செய்தார். இன்றைய நற்செய்தியிலே அன்னை மரியாளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கடவுளால் இயலாதது என்று ஆண்டவரை ஏற்று என்னை பெற்றெடுத்த என் தாய் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறார் என்று ஆண்டவர் மறைமுகமாக பேசுகிறார். ஆகவே பிரியமான என் சொந்த பந்தங்களே, இன்றைய நாளில் நாம் ஏற்க வேண்டியது முதலில் இறைவன் எனக்குள் வந்தால் எல்லாம் நடக்கும், ஏனென்றால் இறைவனால் இயலாதது எதுவுமே இல்லை என்ற முதல் சிந்தனையை நாம் சற்று ஆழமாக சீர்தூக்கி பார்க்க வேண்டும். பல நேரங்களில் பணம் வந்தால் எனக்கு எல்லாம் நடக்கும், இது வந்தால் எனக்கு எல்லாம் கிடைக்கும், நகை இருந்தால் நான் பெரிய ஆளாக இருப்பேன், வீடு கட்டினா பெரிய ஆளாக இருப்பேன், அது நடந்தால் பெரிய ஆளாக இருப்பேன், இதெல்லாம் வேஸ்ட். இறைவன் வந்தால்தான் எல்லாம் நடக்கும். ஆகவே இறைவனால் இயலாதது எதுவுமே இல்லை என்ற ஒரு மனப்பக்குவத்தை ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஏற்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டிய இறைவார்த்தை 1 Peter 5:6 இறைவார்த்தை இன்னும் நம்மை ஆழப்படுத்துகிறது. அன்னை மரியாளுக்கும் இந்த இறைவார்த்தைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. அழகாக சொல்கிற, ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அன்னை மரியாள் தாழ்த்தினார், இறைவனின் அடிமை நான், என் அன்னை அந்த அன்னை இங்கே இருக்கிறார், அவர் தான் இறைவன் திருவுளத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்க்கிறார். பாருங்கள், ஆண்டவரின் கீழ் கடவுளின் வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்போது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். பாருங்கள், அன்னை மரியாள் ஆண்டவரின் வானத்தூரின் வார்த்தையை கேட்டு நான் இறைவனின் அடிமை, அவரின் வார்த்தையின்படியே நடக்கட்டும் என்று தன்னை தாழ்த்திய காரணத்தினால் இன்று இந்த உலகத்திற்கு ஏன் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த இறைவனுக்கே தாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்றால், ஒரு மனிதன் தன்னை இறைவனுக்கு கீழ்படுத்த வேண்டும். இறைவன் தான் மையம், இறைவனால் இயலாதது ஒன்றும் இல்லை. ஒன்று, ரெண்டாவது, அந்த இறைவனுக்கு கீழே உன்னை மேலே வச்சிருக்கூடாது, இறைவனுக்கு கீழே உன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இறைவன் தான் உனக்கு உயர்ந்தவராக இருக்க வேண்டும், இறைவன் கீழ் நீ இருக்க வேண்டும். அப்படி இருப்பாயானால் இறைவன் தக்க காலத்தில் நம்மை உயர்த்துவார் என்ற உன்னதமான கருத்து அது அன்னை மரியாளுக்கு நடந்தது. இவர்கள் தான் இறைவன் திருவுளத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அருமையான ஒரு இறை வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பிரியமான மூன்றாவதாக திருப்பாடல் ஆசிரியர் இன்னும் ஆழமாக சொல்கிறார். 37:5 இறை வார்த்தை அன்னை மரியாளுக்கும் இந்த இறை வார்த்தைக்கும் இன்னும் ஆழமாய் தொடர்பு இருக்கிறது. பாருங்க, உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவாள். அருமையான ஒரு இறை வார்த்தை, அன்னை மரியாளுக்கு பொருத்தமான இறை வார்த்தை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுறாங்க. பாருங்க, காணவர் திருமணத்தில் பார்க்கிறோம், ஒரு திராட்சரசம் அந்த பந்தியில் தீர்ந்து போகிறது. உடனே அன்னை மரியாள் அங்கே இருக்க பெரியவங்களாம் பார்த்து ஓடலை, ஏசப்பா கிட்ட தான் ஓடுறாங்க, வேறு யாருக்கிட்டையும் ஓடலை. ஏன்னா இவர்கிட்ட போனால் தான் எல்லாம் நடக்கும்னு தெரியுது. ஏசப்பா பார், என் நேரம் இன்னும் வரலமான்னு சொல்கிறாரு. நேரம் அன்னை மரியாள் அதெல்லாம் கவலைப்படல, அவனுடைய பணியாளர்களை பார்த்து என் பையன் சொல்கிறத கேளுங்க, அவ்வளோதான், ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க.
எஸ் நான் உன்கிட்ட உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீ பார்த்துக்க, அதான் அன்னை மரியாள். அவர்கள் தான் இறைவன் திருவுளத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்றைய காலகட்டத்தில் இதை நாம் அன்னை மரியாளன் கற்றுக்கொள்ள வேண்டிய உன்னதமான ஒரு பாடம். பிரியமான சொந்த பந்தங்களை பாருங்க, உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, ஆண்டவர்கிட்ட கொடுத்துடு, ஆண்டவர் உன்னை பார்ப்பார், உன் சார்பில் அவர் செயலாற்றுவார். அன்னை மரியாளுக்கு தான் ஐயோ திராட்சரம் தீர்ந்து போச்சே என்று கவலை. அன்னை மரியாளின் சார்பிலே இருந்து என் தேவன் இயேசு கிறிஸ்து அன்றைய இடத்திலே செயலாற்றுகிறார். அதான் அன்னை மரியாள். அவர்கள் தான் இறைவன் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்கள். ஒன்று, இறைவன் தான் இன்னைக்கு எல்லாம், இறைவனால் நடக்கும், இயலாது எதுவுமே இல்லை என்று தன் மனப்பக்குவத்தை உருவாக்க வேண்டும். ரெண்டாவது, ஆண்டவர் கீழ் தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும். மூன்றாவது, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்படைத்துவிட வேண்டும். மூன்று கருத்தை சொல்லியிருக்கிறேன், தொடர்ந்து பார்ப்போம். நான்காவதாக, எரேமியா இறை வாக்கினர் எழுதிய அருமையான ஒரு இறை வார்த்தை 17வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை சொல்கிறது. ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆண்டவரே சொல்கிறார், ஆண்டவரே வெளிப்படையாக வந்து ஆண்டவர் கூறுவது இதுவே அப்படி சொல்கிறார். மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவார்கள். நான் சாபத்தை பற்றிங்க பேசவில்லை, அந்த இறை வார்த்தையை பற்றி பேசுகிறேன். பாருங்க, மனிதரில் நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைக்கணும். இதுதான் அழகான ஒரு வார்த்தை. அன்னை மரியாதை செய்தார்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் தான் நிறைவேன் திருவுளத்தை நிறைவேற்ற முடியும், இல்லைன்னா நிறைவேற்ற முடியாது. யார் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள்? நம்பிக்கை இல்லாதவர்கள் துவண்டு போவார்கள், சோர்ந்து போவார்கள், இறைவனை குறை கூறுவார்கள், மற்றவர்கள் வெறுப்பார்கள், மற்றவர்களும் அன்பு இருக்காது, மற்றவர்களும் மன்னிப்பு இருக்காது. ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்வார்கள், ஆனால் அமைதியாக இருந்து செயல்படுவார்கள். அது மிக சிறந்த உதாரணம் நம் அன்னை மரியாள். அவருடைய கணவர் யோசேப்பும் கூட அமைதியாக, யோசேப்பு ஒரு வார்த்தை கூட பேசியதாக இல்லை விவிலத்தில், ஆனால் அவர் காரியங்கள் மிகப்பெரிய காரியங்கள். 4 முறை கனவிலை தோன்றிய வானத்தூதருக்கு அடிபணிந்து இறைவனை பாதுகாத்து, அன்னை மரியாளை பாதுகாத்து, இப்பொழுது ஆண்டவருக்கே தன் வளர்ப்பு தந்தையாக இருக்கிறார் என்றால் இறைவனிடம், இறைவனில் நம்பிக்கை வைத்தார்கள். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, யோசேப்பை கிட்டையும் அன்னை மரியாள் கிட்டையும், இது போல் காரியம் நடக்கலை, உன்னை தப்பு தப்பாக பேசுவாங்க, யோசேப்பை நீ கூட ஒரு கர்ப்பமாக இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணுறது ரொம்ப தப்பு, அவளை ஏற்றுக்கிறது தப்பு, மனிதரை நம்பலை. என் இயேசு சொல்லி, என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் கடவுள் வானத்தது வழியாக சொல்லியிருக்கிறார், நான் இறைவனை நம்புகிறேன் அப்படி நம்பினால் தான் இப்போ நம்ம அவர்களை போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் மனிதர்கள் நம்பியிருந்தார்கள், யூதாசு போல. அவர்கள் எல்லாம் அவர்களை பற்றி இப்போ பெருமையாக பேச முடியவில்லை, ஏனென்றால் அவர் மனிதர்கள் நம்பினார்கள். இங்கே ஆண்டவரை நம்ப வேண்டும், அவர்கள் தான் இறைவன் திருவுளத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அருமையான ஒரு இறை வார்த்தை பிரியமானங்களே. அடுத்ததாக, எசாயா 30:18 அழகான ஒரு வார்த்தை. இதை ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய இந்த புது வருஷத்தில் இப்போ தொடங்கியிருக்கிறோம், இன்னும் ரொம்ப நாள் போல 20 நாள் வந்துருக்குது. நீங்கள் இந்த இறை வார்த்தை கொஞ்சம் மனதில் ஏற்றிக்கொள்ள பாருங்களேன். அதனால் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருக்கிறார். பாருங்கள், எப்போவும் நாம தான் ஒன்று வேணும் அப்படின்னா, இறைவன் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா, இறைவன் வல்லம் வேணும், நம்ம தான் ஆண்டவர் காத்திருக்கணும். இறைவன் காத்து கொண்டு இருக்கிறார். பாருங்கள், எந்த இதையும் இது போன்று காத்து கொண்டு என் மகன் வருவானா, என் மகள் வருவாளா என்று யார் காத்து கொண்டு இருக்க முடியும்? நம் இறைவன் மட்டும்தான். அத்தகைய இறைவனை நாம் உதறி தள்ளிவிட்டு ஓடிவிடுகிறோமே, அத்தகைய இறைவன் திருவுளத்தை நிறைவேற்ற நாம் தயங்குகிறோமே, அப்போ நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இன்றைய நாளை யோசித்து பார்க்க வேண்டும். அழகான ஒரு இறை வார்த்தை. உங்களுக்கு கருணை காட்ட, பாருங்கள், தண்டிக்க அல்ல, உங்களை கொடுமைப்படுத்த அல்ல, உங்களை நாசமாக்க அல்ல. ஒரு சில தெய்வங்கள் எல்லாம் பார்க்குறோம், எதுக்காக காத்திருப்பாங்க? வருபவர்களை கொள்வதற்காக, ஒரு சில அரக்கர்களை கொள்வதற்காக. என் தேவன், என் இயேசு கருணை காட்ட காத்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் என்றால் உங்களுக்கு இறங்குமாறு எழுந்தருள்வார். அப்படின்னா, ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்பார் நற்பெயர் பெற்றோர். பாருங்க, ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு மனிதன் என் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருக்கிறாங்கன்னா, அவர்களைப் போல நற்பெயர் பெற்றவர்கள் யாருமே இல்லை என்று இன்றைய இந்த இறை வார்த்தையில் பார்க்கிறோம். என் பிரியமான சகோதர சகோதரர், இறுதியாக கடைசியாக இந்த இறை வார்த்தையோடு நான் முடிக்கிறேன். எசாயா 30:21 அழகான ஒரு வார்த்தை. இப்படியாக ஒவ்வொரு மனிதனும் செயல்பட வேண்டும். பாருங்க, நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை உன் பின்னிலிருந்து உன் செவிகளுக்கு கொடுக்கப்படும். சூப்பரான ஒரு இறை வார்த்தை. இது மனசில் நல்லா ஏற்றிக்கணும். இறைவன் திருவுளத்தை பாருங்க, இயேசப்பா ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா, இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போகாத, இதான் நல்லது, இது கெட்டது என்று உன் காதுகளிலே ஒரு ஒளி, ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த குரல் யாருடைய குரல்? என் இயேசு கிறிஸ்துவின் குரல். நீங்கள் இந்த பக்கம் தான் போன, இந்த பக்கம் போகாத, அப்படி இரு, இப்படி இருக்காத என்று ஒரு குரல் உன்னுடைய பின்னிலிருந்து ஒலிக்கப்படும். அவர்களால் மட்டும்தான் இறைவன் திருவுளத்தை நிறைவேற்ற முடியும், இல்லை வேறு யாராலும் நிறைவேற்ற முடியாது. ஆக என் பிரியமான, என் சொந்த பந்தங்களே, என் சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் மிக சிறந்த உதாரணம்.
புனிதர்கள் மிக சிறந்த உதாரணம். இறைவனின் திருவுளம் எது என்று அறிந்து கொள்வதற்கு முதலில் இறைவனை பிடியுங்கள். இறைவனை பிடித்தால் ஆண்டவர் உங்களை எல்லா வகையான காரியங்களும் செயல்படுத்துவார். அதை மனதில் ஏற்றியவர்களாய் தொடர்ந்து செபிப்போம், தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரும் நிறைவாய் ஆஸ்வதிப்பார். சொந்தம் நாளும் முந்தன் கைவண்ணம் கோயில்கள் பாடும் கீரிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. கோயில்கள் பாடும் கீரிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. ஓவியம் இடையில்லாத காவியம் இயற்கை உனது ஓவியம் இடையில்லாத காவியம் அகிலம் என்னும் ஆலயம் நாளும் அதிலோரா உள்ளம் அது என்னாலும் உன்னில்லமே. உள்ளம் இந்த உள்ளம் அது என்னாலும் உன்னில்லமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவயனத்து நலனுக்காகவும் மது கையிலின்றி பலி ஏற்றுக் கொள்வாராக. இறைவா எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளே. உம்மை வேண்டுகின்றோம் இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு என்னாலும் பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆடதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும்
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானத்தூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது. பிரியமான சகோதர சகோதரிகளே, முடிந்தால் முழந்தாளிலே இருப்போம். தூய ஆவியானவர் இறங்கி வரப்போகிறார். சாதாரண அப்பத்தையும் ரசத்தையும் புனிதமாய் மாற்றி தன்னுடைய உடலாக இரத்தமாக மாற்றுகிற இந்த நேரத்தில் நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய ஒவ்வொருவர் மீதும் ஆவியானவரே இறங்கி வாரும் என்று சொல்லி ஜெபிப்போமா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும். என் உடல் வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள்
நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எனங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்ந்து மகிழ்ந்து கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு ஆவியின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு ஆவி அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கூடும் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்து ஈத்த மரமரில உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி முன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே உரியதே, என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமே, ஆமே, ஆமே. அனைவரும் எழுந்து நின்று நம் இறைவன் சொல்லிக் கொடுத்த உன்னதமான ஜபத்தை கரங்கள் விரித்து பக்தியோடு நம்முடைய மன்றாட்டுகளோடு இணைத்து இறைவா எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளும் மேமென்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முழிந்திறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோருமே பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும்
எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இல்லங்களிலிருந்து இந்த உன்னதமான கல்வாரி வழியை தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரனுமே, முடிந்தால் நேராக உங்களுடைய இல்லங்களிலே அமர்ந்து கண்களை மூடி இரண்டு கரங்களையும் நம்முடைய இதயத்தின் மீது வைத்து உன்னை இதய துடிப்புகளோடு இறைவன் உன்னை ஆஸ்வதிக்கிறார் என்பதை உணர்வோமா? திருப்பாடல் 67 வாசிக்கிறோம், கடவுளே எமீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. இந்த ஆண்டினுடைய தொடக்க திருப்பாடல் என்று அழகாக இதை சொல்கிறார்கள். புத்தாண்டு திருப்பலியில் கூட இந்த அருமையான ஒரு திருப்பாடலை வாசித்திருக்கிறோம். நான் ஜெபிப்போமா, இறைவா இந்த புதிய ஆண்டை கொடுத்தமைக்கு நன்றி கூறுகிறோம். அதற்கு உமக்கு கோடான கோடி நன்றி கூறி ஆராதிக்கிறோம். இன்னுமாக உம்மை புகழ்ந்து கொண்டே இருக்க எனக்கு நல்ல உடல் சுகம் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கப் போகிறோம். அதே திருப்பாடல் அழகாக சொல்கிறது, இறைவார்த்தை 7, கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக, உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. இறைவனின் ஆசீர்வாதம், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கை, அதாவது பயம், இல்லை என்றால் அவர் மீது வைத்திருக்கிற ஒரு மரியாதை, இந்த இரண்டும் கலந்த வாழ்வுதான் இந்த புதிய ஆண்டிலே நாம் பயன்படுத்த போகிறோம். இதயத்திலே கரங்களை வைத்து இயேசுவே 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 உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. அருமையான ஒரு ஆண்டை, இன்னொரு ஆண்டை நமக்கு இறைவன் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். நன்றி இறைவா, நன்றி இறைவா. மக்கள் அனைவரும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருக்கணும். உன்னுடைய ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் இன்னின்றும் எங்களுக்கு உரியது என்பதை நாங்கள் உணரணும் என்பதை நாங்கள் தாங்கியவர்களாய் உன்னுடைய வாய்விட்டு அல்லது மனதிற்குள்ளாக அமர்ந்தவாறு இயேசுவே இயேசுவே அந்த ஒரு வார்த்தை போதும். இந்த ஒரு வருஷம் உள்ளா, இந்த ஒரு வருஷம், இந்த ஒரு வரும் வருடம் முழுவதும் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும், நமக்கு முழுமையான ஆசீர்வாதம். ஏனென்றால் இயேசுவின் வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி உள்ளது, இயேசுவின் வார்த்தைக்கு அவ்வளவு பலம் உள்ளது, இயேசுவின் வார்த்தைக்கு அவ்வளவு ஆற்றல் உள்ளது. இயேசுவே என்று அழைக்கிற போது இயேசு ஓடி வருகிறார். இனி இன்று மறையுறையிலே கேட்டோமே, ஆண்டவர் கருணையோடு நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். எதற்கு? என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய சகோதரனும் என் சகோதரனையும் யா எல்லாரும் என்னை அப்பா என்று அழைக்க மாட்டார்களா? என் பெயர் சொல்லி அழைக்க மாட்டார்களா? என்னிடம் ஓடி வர மாட்டார்களா என்று ஆண்டவர் கருணையோடு காத்து கொண்டிருக்கிறார். இந்த உன்னதமான ஒரு நேரம், ஆசீர்வாதமான நேரம், திருப்பள்ளியின் வழியாக வல்லமை பெற்றுக் கொண்டிருக்கிற நமக்கு இயேசுவே சொல்வதற்கு வாய் நல்லா வரணும், சத்தமா சொல்லணும், மனதிற்குள்ளாக இறக்கணும். என் கரங்களின் வழியாக இயேசு என் இதயத்தின் வழியாக இறங்கி என் உடல் முழுவதும் ஆஸ்வதிக்க உள்ளம் கனிந்து ஓடோடி வந்தேன் என்று உள்ளத்தோடு ஆண்டவரை ஓடி பார்க்க போகிறோம். ஆண்டவருக்குள் நுழைய போகிறோம், இறைவனுக்குள் நனைய போகிறோம், இறைவனுக்குள் மூழ்க போகிறோம். அப்படியே கண்களை திறந்தவர்களாய் அல்லது இயேசு என்ற வார்த்தையை மனதுக்குள் தாங்கியவர்களாய் இரண்டு கரங்களையும் குவித்து உள்ளம் கனிந்து ஓடோடி வருகிறேன், உன் பாதம் பற்றி கொள்ள வருகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, கடலாக நீ இருக்கிறாய், துளியாக நான் இருக்கிறேன், சுமைதாங்கியாக நீ இருக்கிறாய், ஆறுதல் அதிலே நடைய நான் இருக்கிறேன் என்ற வார்த்தையை பாடலாக பாடி நாம் ஜெபிப்போம். நான் பாடுகிற போது இந்த பாடல் தெரிந்தவர்கள் தாங்கள் இல்லங்களில் இருந்து ஜெபியுங்கள். உள்ளம் கனிந்து, ஏசப்பா உள்ளம் கனிந்து என்றால் மனமாற்றம் அடைந்து, உள்ளத்திலே உன்னை தாங்கி
உள்ளத்திலே உன்னுடைய வல்லமையான ஆசிரை நிரப்பி நான் உன் திருப்பாதம் வருகிறேன் ஐயா என்று சொல்வோமா? நானிலும் தன் பலனை ஈந்தது என்று திருப்பாடல் சொல்கிறது. கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக, வழங்கி கொண்டிருக்கிறார், வழங்குவார், இன்னும் நிறைய கொடுப்பார் என்று தாங்கியவர்களாய் பாடி ஜெபிப்போமா, துதிப்போமா ஆண்டவரே. இயேசுவே, ஹல்லேலூயா, இயேசுவே எனக்குள் வாங்க. உள்ளம் கனிந்து ஓடோடி வந்தேன், உன் பாதம் பற்றி கொண்டேன் இறைவா, உன் பாதம் பற்றி கொண்டேன். உள்ளம் கனிந்து ஓடோடி வந்தேன், உன் பாதம் பற்றி கொண்டேன் இறைவா, உன் பாதம் பற்றி கொண்டேன். உள்ளம் கனிந்து ஓடோடி வந்தேன், உன் பாதம் பற்றி கொண்டே இறைவா, உன் பாதம் பற்றி கொண்டே. என் சகோதரர்களுக்கு, என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் அயலானாக இல்லாமல் இயேசுவே துணை செய்கிற, உதவி செய்கிற, நல்ல கரம் நீட்டுகிற நல்ல நண்பனாக, சகோதரனாக, சகோதரியாக இறைவா இந்த வருடம் முழுவதும் என்னை மாற்றி அருளும் என்று சொல்லுங்க. இந்த வருடம் முழுவதும் நான் நல்ல உள்ளம் கொண்டவனாய், உன் உள்ளம் போல உண்மையான, இரக்கமுள்ள, பாசமான, மன்னிக்கிற, வஞ்சனை இல்லாத, மற்றவர்கள் பற்றி புறம் கூறாத நல்ல உள்ளத்தை இயேசுவே இந்த வருடம் முழுவதும் தந்து உன்னையே நாங்கள் சிக்கன பிடித்துக் கொள்ள, உன்னையே நாங்கள் எப்போதுமே என்னுடைய ஆண்டவனாக, உண்மையை மையமாக வைத்து எங்களுக்கு வாழ்விலை இடதுபுறமாக, வலதுபுறமாக, முன்னுமாக, பின்னுமாக, அரணாக, கோட்டையாக இருந்து விடுதலை தருகிற ஆண்டவர் நீர் என்பதை உணர்ந்தவர்களாய் இயேசுவே கடலாக வாங்க, என்னை உன்னுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்கன்னு சொல்லுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், இயேசு உங்களை வாழ்த்த வந்திருக்கிறார், இயேசு உங்களை அரவணைக்க வந்திருக்கிறார், இயேசு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு கரம் பிடித்து நடத்த போகிறார். கவலைப்படாதே என் மகனே, மகளே. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே, கடலாக நீயும் துளியாக நானும், உன்னிலே நான் கரைவேன் இறைவா, உன்னிலே நான் கரைவேன். கடலாக நீயும் துளியாக நானும், உன்னிலே நான் கரைவேன் இறைவா, உன்னிலே நான் கரைவேன். உள்ளம் கனிந்து ஓடோடி வந்தேன், உன் பாதம் பற்றி கொண்டேன் இறைவா, உன் பாதம் பற்றி கொண்டேன். சுமைதாங்கி நீயும் சுமையாக நானும், ஆறுதல் நான் அடைந்தேன் இறைவா, ஆறுதல் நான் அடைந்தேன். சுமைதாங்கி நீயும் சுமையாக நானும், ஆறுதல் நான் அடைந்தேன் இறைவா, ஆறுதல் நான் அடைந்தேன். ஆண்டவர் பார்வையிலுமாய் உள்ளம் கனிந்து ஓடோடி வந்தேன், உன் பாதம் பற்றி கொண்டேன் இறைவா, உன் பாதம் பற்றி கொண்டேன். மழிமாக எல்லோருமாய் சேர்ந்து பாடுவோமா? உள்ளம் கனிந்து ஓடோடி வந்தேன், உன் பாதம் பற்றி கொண்டேன் இறைவா, உன் பாதம் பற்றி கொண்டேன். இமானின் சகோதரனே, சகோதரியே, என் சொந்த பந்தமே, என் பிள்ளைகளே, இந்த அருமையான ஒரு நேரத்தில் நீ வெறுக்கிறவர்களை நினைத்து பார்க்கிறீர்களா? உன்னை ஒதுக்குபவர்களை நினைத்து பாருங்கள், நீங்கள் வெறுப்பவர்களை நினைத்து பாருங்கள். சொந்தம் எப்போதுமே இறைவன் வேண்டும் என்று சொல்கிறார் திருப்பாடல் 133. அழகாக சொல்கிறது, சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நல்லது என்று அழைக்கிறது. நாம் இந்த வருடத்திலும் மற்றவர்களோடு பேசாமல், மற்றவர்கள் முகம் பாராமல், மற்றவர்களை வெறுப்பவர்களாக வாழாமல்
இயேசுவே நாங்கள் எல்லோரும் ஒன்றாய் ஒற்றுமையாய் ஓரினமாய் வாழணும் ஆண்டவரே. ஏனென்றால் ஓரினமாய் இணைந்தால்தான் அவர் மத்தியிலே நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எங்கே இரண்டு மூன்று பேர் கூடி ஜெபிக்கிறீர்களோ, எங்கே ஒற்றுமையாய் இருக்கிறீர்களோ, எங்கு பேதம் இல்லாமல் இருக்கிறீர்களோ, எங்கே எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இருக்கிறீர்களோ, அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். அப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரணும். அதற்காக இந்த வருடத்துல நான் வெறுப்பவர்கள்ட்ட இப்ப மன்னிப்பு கேட்பேன், என்னை ஒதுப்பவர்கள்ட்ட நான் பேசுவேன், என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்ட்ட நான் அரவணைப்பேன், நான் உங்களை மன்னிக்க போறேன். இந்த உன்னதமான ஒரு வலிமையும் ஊக்கத்தையும் ஆண்டவர் அளிப்பார். கவலைப்படாதே, கடவுள் த மக்களுக்கு இது போன்ற செயல்பாடு செய்ய வலிமையும் ஊக்கத்தையும் அளிக்கின்றார். கடவுளை போற்றுகிற மக்களாக நம் வாழணுமா? சொந்தங்களை நேசிப்போம், பந்தங்களை அரவணைப்போம், ஆண்டவரின் நிழலிலே வாழ்வோம், அவர்களை கலந்து வாழ்வோம் என்று சொல்லி ஆண்டவரை துதிங்க, கேளுங்க. இயேசுவே, என் பகையாளியை நான் நேசிக்கணும். இயேசுவே, உனக்காக எனக்காக காத்திருப்பவர்களை நான் ஓடி தேடணும். அன்னை மரியாதை போல காத்திருந்த எலிசபெத் அம்மாவை தேடி நாடி உதவி செய்தது போல என் உறவுகளை நான் நேசிக்கணும். ஐயா சொல்லுவோமா ஆண்டவரை பார்த்து, இயேசுவே ஹல்லேலூயா, இயேசுவே ஆமென். சொந்தங்களெல்லாம் நீயே என் இறைவா, உன்னிலே நான் மகிழ்வேன் இறைவா, உன்னிலே நான் மகிழ்வேன். சொந்தங்களெல்லாம் நீயே என் இறைவா, உன்னிலே நான் மகிழ்வேன் இறைவா, உன்னிலே நான் மகிழ்வேன். உள்ளம் கனிந்து எல்லோருமாய், உள்ளம் கனிந்து ஓடோடி வந்தேன், உன் பாதம் பற்றி கொண்டேன் இறைவா, உன் பாதம் பற்றி கொண்டேன். நிஜமாக நீயும் நிழலாக நானும் உன்னிலே நான் கலந்தேன் இறைவா, உன்னிலே நான் கலந்தேன். நிஜமாக நீயும் நிழலாக நானும் உன்னிலே நான் கலந்தேன் இறைவா, உன்னிலே நான் கலந்தேன். இயேசுவே உம்மை பார்த்தேன், உள்ளம் கனிந்து ஓடோடி வந்தேன், உன் பாதம் பற்றி கொண்டேன் இறைவா, உன் பாதம் பற்றி கொண்டேன். உள்ளம் கனிந்து ஓடோடி வந்தேன், உன் பாதம் பற்றி கொண்டேன் இறைவா, உன் பாதம் பற்றி கொண்டே. மடிமாக பாடிக்கொண்டே இருப்போமா? பாடிக்கொண்டே இருப்போமா? உள்ளம் இயேசுவே ஹல்லேலூயா, இறங்கி வாரும் ஆண்டவரே. எல்லாரையும் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. அந்த பெயரை சொல்லுகிற மக்களாக, அந்த பெயரை சொல்லுகிற மக்களாக, அந்த செயலை செய்கிற மக்களாக, உமது கை படைத்தவற்றை நாங்கள் ஆளுபடியாக செய்திருக்கிறீர்களே. எங்களை ஆண்டு கொண்டிருக்கிற உண்மை நாங்கள் சிக்கன பிடித்துக் கொள்ள, மெய்யானதை நாங்கள் தேடி செல்ல, உண்மையானதை நாங்கள் பிடித்துக் கொள்ள, நிலையானதை நாங்கள் தேடி செல்ல, நிலையானவற்றை நாங்கள் எப்போதுமே தேடிக்கொள்ள. இயேசுவே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 துதிக்கிறோம். அங்கிருந்து ஆண்டவரோடு சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இறைவா, உன் பாதம் பற்றி கொண்டே 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 இறைவா, உன் பாதம் பற்றி கொண்டே. முடிந்தால் எழுந்து நிற்போம், கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். அங்கிருந்து உங்களுடைய இல்லங்களிலிருந்து நீங்கள் இங்கிருந்து இதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்களோ, ஜெபித்து கொண்டிருக்கலாம். அங்கிருந்து எழுந்து கரங்களை உயர்த்தி நாம் பிடிப்போம். கரங்களிலே வல்லமையான இயேசு கிறிஸ்து இறங்கி உங்களுடைய உடல் முழுவதும் ஆசீர்வதித்திருக்கிறார். நன்றி சொல்லி ஜெபிக்க போகிறோம். உமது கை படைத்தவற்றை ஆளும்படி செய்துள்ளேன் ஆண்டவரே. எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது.
எனக்கு ஆயனாக இருந்து எனக்கு கோலும் கையுமாக பிழைக்க சென்ற யாக்கோபை போல, கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து உயர்த்தியது போல, ஈசாக்கு ஜபித்ததாலே ரெபேக்காள் கருவுற்று இரட்டை பிள்ளைகளை பெற்றெடுத்தது போல, எலியாவின் வார்த்தையிலே சாரிபாத் வீட்டில் எண்ணெய் மாவு குறையாமல் இருந்தது போல, ஜப வீரனாய் தானியலை சிங்கங்களின் கோயிலே சேதமின்றி காப்பாற்றியது போல, கானாவூர் திருமணத்தில் தன்னுடைய கபர்நாகும் அண்ண உன்னதமான அன்னை இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை அங்கே பெற்று தந்த உன்னதமான வல்லமையைப் போல, தண்ணீரில் ஜாடிகளை கீழ்ப்பணிந்து நிரப்பினால் திராட்சரசமாய் மாறியது போல, என் ஆண்டவரின் கரங்களினால் எல்லாம் நடக்கும், கடவுள் அவனை விடுவிப்பார் என்று என்னை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் என்று திருப்பாடல் ஆசிர்வதிக்கிறார். இந்த கல்வாரி வழியின் வழியாக, இந்த ஜபத்தின் வழியாக, இந்த இறைவார்த்தின் வழியாக, இயேசுவே என்னை காப்பாற்றினீரே, ஆண்டவரே எனக்கு பகைவர் இல்லாமல் தீய வழி இல்லாமல் என்னை நீதியின் வழியிலே வழி நடத்துகிறே, நன்றி இயேசுவே. ஆண்டவரே உமக்கெல்லாம் தெரியும், நீர் என்னை அறிவீர் என்று நினைவு கூறும், எனக்கு உதவியிடும் என்ற இறைமையான் வார்த்தையை நினைவு கூறும். அதே இறைமையா இறை வாக்கின அழகாக சொல்கிறார், ஆண்டவரே நான் நலமாக்கும் நானும் நலமடைவேன், ஆண்டவரே விடுவியும் நானும் விடுதலை அடைவேன் என்ற வார்த்தையை சொல்லி செபிக்கிறார். எபேசியர் திருமுகத்தில் வாசிக்கிறோம், இதை சொன்னாலும் இதை செய்தால் இயேசு நாமத்தினால் செய்வேன் என்ற உன்னதமான இறை வார்த்தையை நாங்கள் ஞாபகம் வைத்து இதை செபித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவின் பெயரை சொல்லி இதை இறைவனால் எல்லாம் எல்லாம் கூடும், இறைவனால் உமக்கு எல்லாம் நடக்கும், உண்மை நம்பி வந்தால் எனக்கு எல்லாம் கைகூடும் என்ற இறை வார்த்தையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எதை செய்தாலும் ஆவியானவர் துணை கொண்டு செய்யுங்கள் என்று வாசிக்கிறோம். ஆவியானவரனுடைய வல்லமையை வேண்டியும் செபிப்பார். தந்தை மகன் தூய் ஆவி இயேசுவின் இரத்தத்தினால் எல்லோரும் முத்திரையிடப்படுவீர்களாக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் இயேசுவின் இரத்தத்தினால் எல்லோரும் முத்திரையிடப்படுவீர்களாக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் இயேசுவின் இரத்தத்தினால் அனைவரும் முத்திரையிடப்படுவீர்களாக. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் வல்லமையே வெற்றி, இயேசுவின் சக்தியே எல்லாம், இயேசுவின் வல்லமையே எனக்கு ஆறுதல், இயேசுவின் ஆற்றலே எனக்கு எல்லாம் கைகூடும் என்று சொல்லி செபிப்பார். இயேசுவின் திரு தூயகத்தை நோக்கி இறை அச்சத்துடன் பணிந்து வாருங்கள், இயேசு உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவரே நான் தனிமையாய் இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழ செய்கிறீர் என்ற நம்பிக்கையை தாங்கியவர்களாய் ஓடி வாருங்கள். நானோ உம் பேர் அருளால் உம் இல்லம் சென்றுடுவேன் என்ற ஆண்டவர் உரைகிற உறைவிடத்தை நாடி செல்வோம். ஆண்டவர் உறைந்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தை பருகுவோம். இறைவன் தருகிற வல்லமையை நாம் இன்னுமாக அனுபவித்து வல்லமை பெறுகிற மக்களாக மாறுவோம். ஆண்டவர் நம்மை இன்னும் ஆஸ்வதிக்க தொடர்ந்து ஜெபிப்போம், தொடர்ந்து மண்டாடுவோம், இறைவன் தாழ் பணிவோம். இறைவனுடைய ஆசீர் நம்மோடு இருக்கிறது. ஆண்டவரே உமக்கெல்லாம் தெரியும், நீர் என்னை அறிவீர், என்னை நினைவு கூறும், எனக்கு உதவி அருளும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக, எங்களுக்கு அருள் புரியவும் வேண்டுகின்றோ. அதனால் புத்துயிர் அளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாண்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி
உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. சிங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. புகழுக்குரிய தூய்மை இறை நற்கருணைக்கு எல்லா காலமோ ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.